ரன் ரேட்ட கொஞ்சம் நகர்த்த முடியும். எஸ் ஒரு முதல் பவுண்டரியாக அமையுமா? எஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் த மேட்ச் ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு 90s கேமிங் கைஸ். சாரி, ஜோ கேமிங் கைஸ். எனக்கு ஒரு மாதிரியாத்தா இருக்கும். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா எபிசோட் நம்பர் 8 கேஸ். நம்ம கரியர் மோடோட எபிசோட் நம்பர் 8 பார்க்க போறோம். தமிழ்நாடு டீம்ல ஏற்கனவே ஒரு மேட்ச் ஆடிட்டோம். இது செகண்ட் மேட்ச் நமக்கு தமிழ்நாடு டீமுக்காக ஆட போறோம். ஓகே, பஸ்ல ஏறிட்டோம், நேரே போறோம் கைஸ் பிசிஏ ஸ்டேடியம். பிசிஏ ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஓகே, ஃபைனலி நம்ம பிசிஏ ஸ்டேடியத்துக்கு வந்தாச்சு கைஸ். இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஓகே கைஸ், டாஸை வின் பண்ணி பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிருக்கு. நம்ம பவுலிங் தான் போட போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட் ஓவர் கைஸ், நம்மளோட ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளேக்குள்ளே கிடச்சிருக்கு. ஓ கேட்சு! ஐயோ, ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜில் பவுண்ட்ரி. முதல் பாலே எட்ஜில் பவுண்ட்ரி. நல்ல ஒரு பால் தான் கைஸ், இருந்தாலும் நல்ல ஒரு பவுண்ட்ரி. டெலிவரி லெக்கட்ரு, இதை யூஸ் பண்ணி ஏதாவது விக்கெட் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஓ, சூப்பர் பால் கேஸ். ஓகே, ஒரு யார்க்கர் ட்ரை பண்ணுவோம். மன்தீப் சிங் தான் கேஸ் பேட்டிங்கில் இருக்கார். மன்தீப் சிங்கு. ஓகே, யார்க்கரையும் கரெக்டாக பிக் பண்ணி இங்கே ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. ரன் அவுட் பையா, சூப்பர். எஸ் கைஸ், அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும். அந்த காரணத்தால் நமக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு, டீமுக்கு ஒரு விக்கெட்டு கேஸ். நல்ல த்ரோ, நல்ல ஒரு டைரக்ட் ஹிட்டு. ஓகே, பஞ்சாப் வந்து இன்னொரு விக்கெட் இழந்திருக்காங்க கேஸ். விஜய் சங்கர் தான் அந்த ரன் அவுட்டை தூக்கி போட்டிருக்காரு, நம்ம கேதர் ஜாதவ் தம்பி. ஏ, ரன் அவுட்டு, மீண்டும் ரன் அவுட், டைரக்ட் அடிச்சா ரன் அவுட்டு, அவுட்டு. என்னடா ரன் அவுட்டு விசித்தவங்களா இருப்பான போல. குர்கீத் சிங் மான், வாட் ஆர் யூ டூயிங் படி. பஞ்சாபு கிளவுன் மூடா மாதிரிட்டான கைஸ். பஞ்சாபு பேக் டு பேக் ரன் அவுட்டு. நல்ல த்ரோ பை இந்த டைமும் விஜய் சங்கர் தான் கைஸ். விஜய் சங்கர் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு தலையன் ஃபீல்டிங்லேயே சம்பவம். நிஜ உண்மையான 3D பிளேயர்னா அவர் தான் கைஸ். ஃபீல்டிங்கு, பேட்டிங்கு, பவுலிங்கு எல்லாத்துலேயும் மஜா தான். ஓ, நல்ல பால், தரமான பால் கைஸ் இது. ஓகே, புதிய பேட்ஸ்மேனுக்கு நம்ம ப்ரெஷர் ஏற்றி விட்றணும். புதிய பேட்ஸ்மேன் வந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாலு ப்ரெஷர் ஏற்றி விட்டால் சரியாக இருக்கும் கைஸ். ஓய்யோ, அந்த லெக்கில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்கலாம் ஐயா. ஓகே, அந்த ஃபீல்டர் வச்சுருக்கோம் நம்ம லெக் சைடில், எதுக்குன்னு இப்போ நான் காட்டிதரேன் கேஸ். ஏ, அவுட்டா? இல்லை, ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கேப்பில் அடிச்சிருக்கார் கவர்ஸில். எயிட்ஸ் அ பவுண்ட்ரி தான் கைஸ். ரன்னை வாரி வழங்கியேங்க கைஸ் இந்த ஊரில். 8 ரன் 4 பாலுக்கு கேட்சு. எப்போ பார்த்தாலும் கேப்பை பிக் பண்ணுறதே வேலையாக போச்சு கேஸ் இந்த பயிலுக்கு. கேட்சு கேட்சு. ஐயோ, கேப்பில் அடிச்சிட்டாங்க கைஸ். அப்படியே ஒரு ஃப்ளிக்கு, லைட்டாக ஒரு தட்டு தான். போகிற போக்க பார்த்தா நம்ம நிலமை கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. பவுலிங்கில் இன்னைக்கு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஓ, பெரிய எட்ஜ் பவுண்ட்ரி. ஒரு விக்கெட்டாவது எடுப்பறமா, இந்த டெய்லண்டரையாவது எடு. ஒரு ஏர்க்கர் ஒன்று, சம்பவம் ஏர்க்கர் ஒன்று போடு, டெய்லண்டர் விக்கெட்டையாவது எடு. டோன்ட் வரி, ஆல்ரவுண்டர்னு சொல்லி ஏமாத்தியாக டீம் உள்ள பாக்கி கதா. என்ன விக்கெட்டே வரல. ஆஹா, அடிச்சிட்டாங்க கைஸ். டெய்லண்டர்ஸ் தான் பிரிச்சு பேன பாக்கியானோ. இன்னைக்கு என்ன நாள்னே தெரியவில்லை. எப்படி போட்டாலும் அடிக்கிறான் பாசி. எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு என்னடா அடிச்சுட்டே இருக்கீங்க. யோ, டெய்லண்டர்ஸ் கூட 9 ரன் கொடுத்துருவீங்க. அவரு வரல, கேட்சே அவுட். எப்படியோ அப்படியே போட்டு நமக்கு வெற்றி வெற்றி. அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 வேல் வெற்றி. ஃபைனலி ஒரு விக்கெட்டு. எப்படி அந்த ஃபீல்டரை வச்சு தட்டி தூக்குறோம் பார்த்தீங்களா கைஸ். இதுதான் நம்ம பிளானே. என்ன மூக்கில் ரத்தம் வெளியூர் கேள்வி கேள்வி.
ஓகே, இனி நம்ம சேசிங். நமக்கு பேட்டிங் கிடைக்குதா என்னன்னு தெரியாது கைஸ். எஸ், கிடைத்து விட்டது. இந்த ராகவனோட திறமையை குறைச்சு எடை போட்டுட்டல, பொறுத்திருந்துப்பா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 10 ரன் அடிச்சிருக்கோம், இந்த மேட்ச்ல ஒரு நிறைய ரன் அடிக்க சான்ஸ் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு கைஸ். இப்போ நல்ல ஒரு ஸ்வீப்பு, ஆனால் டைமிங் வாஸ் லேட்டு. ஓகே, ஆஃப் தி மார்க் வித் சிங்கிள் கைஸ். அண்ட் நம்ம கூட நம்ம ஷாருக்கான் கூட பேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். ஷாருக்கான் 26 பாலுக்கு 31 அடிச்சிட்டு இருக்காரு. ஓ, ஸ்பின்னர் மயங்க் மார்க்கண்டே பஞ்சாப்பாடா நீ, அடியோ அடி புரியோ அப்படின்னு ஏதாவது சம்பவம் பண்ணால் தான் நம்ம ரன் ரேட்டை கொஞ்சம் நகர்த்த முடியும். எஸ், ஒரு முதல் பவுண்ட்ரியாக அமையுமா? எஸ், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ஆஃப் த மேட்ச் ப்ரோ. 90s ஜோ பேட்டில் இருந்து 7th பந்தில் ஒரு முதல் பவுண்ட்ரி, நல்ல ஒரு அவுட்டு. சோலி முடிந்தது. 8 ரன்னில் நடையை காட்டிய 90s ஜோ பவுலிங்லேயும் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பேட்டிங்லேயும் ஒன்றும் இல்லை கேஷ். இப்படியே போனால் டீம் அவுட்டை அடித்து துரத்த போகிறான கேஷ். குட் பவுலிங் பை ஸ்பின்னர். ஷார்ட் பாலில் ஒரு நிக்கு, அவுட்டு, காலி. பேட்டை அடித்து என்ன புண்ணியம் பையா, பால் அடிக்கணும் பையா. 90s ஜோ காலி 9 ரன்னுக்கு, 9 பாலுக்கு 8 ரன்னு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்ஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு டீம் மேட்சும் தோத்து விட்டது கைஸ். பஞ்சாப் 1.94 ரன்ஸு, ஒரு ஹிமாலய வெட்டின்னு தான் சொல்லணும். பஞ்சாப் டீமு வேற லெவலு, வேற லெவலு. ஓகே, ஸ்பின்னரை வச்சு நம்ம பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஓ, ஃபர்ஸ்ட் பாலே போல்ட்டா.